ஹாய், வெல்கம் டு மை சேனல் ரோஸி தமிழ் சார்ஸ். நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரெடிமேட் பைப்பிங் வச்சு எப்படி பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக தையல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி தைக்கிறேன் உங்களுக்கு வந்து புரியும். இது வந்துட்டு இப்போ புடவைக்கு மேட்சாகவே நல்லா ரெடிமேட்டாக வந்து கிடைக்கிது. பைப்பிங்கு இந்த மாதிரி வந்துட்டு வாங்கிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஒரு மீட்ரு வந்து 15 ரூபா, ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு ரேட்டாக விற்கும். இது வந்து எல்லா கலர்லையுமே இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போ இது வந்துட்டு எப்படி பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு லைனிங் பிளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங்கை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைப்பிங்கை வந்துட்டு இந்த லைனிங் துணி மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த பைப்பிங் எட்ஜிலே வந்து தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் மேலே தையல் படாத அளவுக்கு இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுட்டு வரலாம். ஒரு ரெண்டு முறை நீங்கள் வந்துட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தைக்கக்குள்ளே வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் டென்ஷன் வந்துட்டு சிங்கிள் டென்ஷன்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு இப்படி தைக்க வரலன்னா சிங்கிள் டென்ஷன் இந்த மாதிரி வரும் இல்லை, அதை வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கும். அது கூட நீங்கள் வந்துட்டு மாற்றி போட்டுக்கலாம். அந்த பைப்பிங் ஒட்டியே வந்துட்டு தையல் போட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு அந்த பைப்பிங்கோட வந்துட்டு பிசுறு எதுவும் தெரியாது. இப்போ வந்துட்டு தையல் வந்து போட்டு எடுத்தாச்சு. இங்கே ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பைப்பிங் தள்ளி வந்து தையல் வந்து பட்டுச்சுன்னா அந்த இடம் வந்துட்டு ஒட்டி வந்து தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ வந்துட்டு லைனிங் துணி மேலே வச்சு இந்த பைப்பிங் வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ சேரீயில் உள்ள பிளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். பிளவுஸோட நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், பிளவுஸோட நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைனிங் வந்துட்டு இப்படி திருப்பி போட்டுக்கணும். நம்ம இங்கே தையல் போட்டிருப்போம்ல, இந்த தையல் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த தையல் மேலேயே வந்துட்டு தையல் போட்டுட்டு வரணும். இது வந்து உள் பக்கமாக போகணும். இந்த தையல் வந்துட்டு மேல் பக்கமாக வரணும். அப்போ தான் அந்த தையல் மேலேயே நம்ம வந்துட்டு தையல் போட்டுட்டு வர முடியும். கரெக்டாக வச்சு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிற்கலனா கூட நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த தையல் மேலே வந்துட்டு தையல் போட்டுட்டு வரலாம். இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப
இப்போ இந்த ரவுண்டான இடத்துலலாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இடுப்பு பக்கமாக வந்துட்டு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்துட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருப்போம்ல, அந்த 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ கீழவும் பார்க்க நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், மடித்து தைக்க வேண்டியது வேலை வராது. இப்போ வந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த லைனிங் பைப்பிங் ஒட்டியே வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டுட்டு வரணும். நல்லா பின்பக்கமும் பார்க்க நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த பைப்பிங் ஒட்டியே வந்து இந்த எஜ்ஜிலே வந்துட்டு தையல் போட்டுட்டு வரலாம். பைப்பிங் மேலே தையல் படாத அளவுக்கு இந்த எஜ்ஜிலே வந்து போட்டுட்டு வரலாம். தையல் போட்டு எடுத்தாச்சு. பின்பக்கமும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும், அந்த பிசிறி அதுவுமே தெரியாது. இந்த மாதிரி தைக்கக்குள்ள பிளவுஸும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு சுற்றி வந்து தையல் அடித்து எடுத்துக்கலாம். இங்கே கீழ் பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு முறை உங்களுக்கு தைக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஒரு 2 முறை தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் வைக்கிறதோட இது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வந்துட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக கை வச்சு இந்த மாதிரி வந்துட்டு தடி விட்டு தைச்சுக்கோங்க. ஏன்னா சுருக்கம் அப்போ தான் சுருக்கம் வராமல் தையல் போட முடியும். பாருங்க பின்பக்கமும் எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. பிளவுஸ் வந்துட்டு பின்பக்கம் பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும், பிசிறி எதுவுமே தெரியாது. முன்பக்கமும் அந்த பைப்பிங் வந்துட்டு நல்லா மெல்லீஸாக அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு டாட் வந்து பிடிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 1-2 முறை நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்.
அவ்வளோதாங்க. அவ்வளோதான், பைப்பிங் வச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.